வணக்கம் நண்பர்களே. இது வாங்க நாங்கள் இப்போ வந்து இந்த ஸ்ரீலங்கா காசை காட்ட போகிறோம். உங்களுக்கு ஸ்ரீலங்கா காசை வந்து பழைய காசு புது காசு அப்படி இருக்குது. நாங்கள் பழைய காசில் மட்டும்தான் இதில் வச்சுருக்கிறோம். புதுசு கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு. இதில் பாருங்கள் இந்த காசுகளை, இதை பாருங்க 10 ரூபா ஆண்ட பாபம் 1974 அடிக்கப்பட்ட 10 ரூபா, இது 5 ரூபா, இது வந்து 1971 அடிக்கப்பட்ட காசு, இது 2 ரூபா பாருங்க 1974 இது 5 ரூபா, இது கொஞ்சம் புது காசாக இருக்குது. 82 அடிக்கப்பட்ட காசு, ஆனால் காசு பழசாக இருக்குது. அது இருக்கட்டும், நாங்கள் இதை பார்ப்போம். இதான் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாது, 1% ஆண்டு தெரியல, ஆண்டு கொஞ்சம் கஷ்டம்தான் தெரியல. பக்கத்தில் இன்னொரு 1% கிடக்கு, அதையும் பார்ப்போம். அதுலேயும் ஆண்டு தெரியல, ஆண்டுகள் மறைஞ்சு போச்சு. இது 5%, இது வந்து 1966 அடித்த காசு, நான் பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முதல் அடித்து கிடக்கு. இது வந்து 1975 அடிக்கப்பட்ட 2%, இது 10%, பார்ப்போம். அதை படிச்சிருக்கண்டு கண்ணாடி போட்டும் தெரியுது இல்லை. 91 அடித்தது 10%, இது 91 புழக்கத்தில் இருந்திருக்கு இந்த 10%. இது 1945 அடிக்கப்பட்ட வெங்கல காசு, பாருங்கள் இந்த காசை இன்னும் அப்படியே இருக்குது. வெங்கலத்தில் அடிச்சிருக்கிறாங்க, அந்த நேரம் இந்த காசுன்ற பொறுமதியாக பார்த்துக்கலாம். வெங்கல வேண்டாம், எவ்வளோ பொறுமதியாக இருந்திருக்கு. 45 இது ஆண்டு தெரியுது, இந்த தென்னை மரம் ஒன்று நிற்கிது, நல்லா இருக்குது பார்க்க. இது வந்து 1 ரூபா, இந்த 1 ரூபாயை பாருங்கள், 1957 அடிக்கப்பட்ட 1 ரூபா, இங்கே பாருங்கள் இந்த வடிவத்தை. இது ஸ்ரீலங்கா காசு தான், பார்த்துக்கொடுங்க. இதுவும் 1 ரூபா தான், இது 1976 அடிக்கப்பட்ட காசு. இதில் வந்து பண்டார நாயக்கா இருக்கிறாரு நினைக்கிறேன், இந்த பண்டார நாயக்கா நம்பவும் தெரியுது. இந்தியாவில் போவோம், இந்தியாவில் போவோம்னா 10 ரூபா இருக்குது. இது வந்து 1987 அடிக்கப்பட்ட காசு தான், ஆனால் நாங்கள் இந்த காசை பார்த்தது இல்லை அந்த டைமில். இதிலெல்லாம் தேடி தேடி எடுத்த காசு தான். ஆனால் அந்த டைம் நாங்கள் பழக்கத்தில் எங்களை கையில் பிளங்க நேரம் இந்த காசை நாங்கள் கண்டதில்லை. இது 10 ரூபா குத்தி, இது 2 ரூபா குத்தி 17 இப்போ கிட்ட அடித்த காசு, 2017 2017 புதுசாக அடித்த காசு இது. அப்போ அது புதுசு தான் எங்களுக்கு. வேறு இதில் 20 குத்தி ஒன்று கிடக்கு, பார்ப்போம் எந்த குத்தி என்று. 5 ரூபா குத்தி 2006, ஆனால் பழைய குத்தி மாதிரி இருக்குது பார்க்க. புது குத்தி 2006 அடித்தது, அதுவும் இருக்கட்டும். வேறு என்ன குத்தி கிடக்கு, ஒரு 25 குத்தி கிடக்கு, 1962 அடித்த குத்தி. ஆக இதெல்லாம் இப்போ புது குத்தி மாதிரியே இருக்கு, என்ன பழசு மாதிரி இல்லை. வேறு இதில் எங்கே என்ன இருக்குது, இதுலேயும் ஒரு குத்தி கிடக்கு, பார்ப்போம் என்ன குத்தியாண்டு. இது வேறு நாட்டு காசு, இதுக்குள்ளே வச்சுட்டேன்னு தெரியாமல். இது வேறு நாட்டு காசு, அது இருக்கட்டும். இது என்ன இது, இது இது ஒரு 25 கிடக்கு, ஆனால் ஆண்டு தெரியல, ஆண்டு அழிஞ்சிட்டு, ஆண்டு தெரியல, அது கொஞ்சம் பழசு கூட கரெக்டாக. இந்த 10 குத்தி ஒன்று இருக்குது, இந்த பித்தளையில் அடித்த 10 குத்தி, அதுக்கும் ஆண்டு தெரியல, ஆண்டு தெரியல. கழுவி பார்த்தா தெரியும், நாங்கள் கழுவையில் புளி போட்டு கழுவினா அந்த பித்தளை காசில் இருக்கிற தியதியெல்லாம் தெரியும் நல்லா. இன்னொரு பித்தளை குத்தியும் கிடக்கு இந்த, இது 1963 வந்த காசு தான் இந்த 10 ரூபா 10% குத்தி. இது எல்லாம் எங்களோட புள்ளிகளுக்கு தேவை, அதால் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கிறோம். பிற்காலத்தில் போகிற காலத்தில் இதெல்லாம் இருக்காது, நாங்கள் அதால் சேமித்து வச்சுருந்து இதெல்லாம் இன்னும் வேறு வேறு புள்ளிகள கையில் கொடுத்துட்டு போக வேண்டியதான். அவையே லங்கட தங்கட தங்கட தலைமுறைக்கு இதை வச்சு காட்டிக்கொண்டிருக்கலாம். சரி, இதில் இப்போ இதை பார்த்துட்டோம், நாங்கள் இனி உலக நாட்டு காசை பார்ப்போம். அது இப்போ இல்லை, அடுத்த வீடியோவில் அதை கொஞ்சம் தேடி எடுத்துகிட்டு சேகரிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
உலக நாட்டு காசு முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வளர்ந்தால் இது ஸ்ரீலங்கா காசு. வேறு என்ன நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் வீடியோ போடுறது கொஞ்சம் குறைவு தான், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நான் போடுவேன். டைம் இல்லாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக போட போட அடுத்த வீடியோக்கு போடுவேன் டக்குன்னு பார்ப்போம்.